ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். இது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயம். நாம் உங்கள் திதி யோகம் கரணம் ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் சௌபாகிய மணிவண்ணன். இந்த பதிவு தைத்துளை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான நிறைய சூட்சுமங்கள் நிறைந்த அற்புதமான பதிவுங்க. இதுவரை நீங்கள் இந்த தைத்துளை கரணத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய கரணத்தை இயக்குவதற்கும் உங்களை உயர்த்தி கொள்வதற்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, இதுவரை என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா சேஷ்டாதேவி வழிபாட்டை வந்து பண்ணியிருக்கலாம். அடுத்தது கழுதைக்கு உணவளிப்பது, கழுதையினுடைய உருவத்தை வந்து சின்னங்களாக பயன்படுத்துவது, அதனுடைய பாலை வந்து வாய்ப்புகள் நேரங்கள் கிடைக்கும் போது அமையும் போது பருகுவது, இப்படிலாம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது மட்டுமே உங்களை உயர்த்தி விடுமானால் கண்டிப்பாக வந்து உயர்த்தாது. ஏன்னா இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் தைத்துளை கரணத்தில் வந்து பிறந்திருக்காங்க. எல்லாருமே இதையே பண்ணால் போதுமா அப்படின்னா போதாது. ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது. ஒரு மனிதன் போல் இன்னொரு மனிதன் வந்து கிடையாது. தைத்துளை கரணத்தில் பிறந்த ஒரு 1000 பேர் அப்படியே லைனை நிற்க வச்சிங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? தோற்றங்கள் வந்து வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும், கேரக்டர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பலன்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க வெவ்வேறு மாதிரி தான் வந்து ஏற்படும். அதே போல் வழிபாடுகள் என்பதும் எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி வராது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு வந்து வரும் கண்டிப்பாக. அந்த டிஃப்ரெண்ட்டை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜோதிடத்தில் உள்ள அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க வேண்டியது வரும். பார்க்கலாப்போ அது ஜோதிடம் என்பது 9 நவகிரகங்களை மையமாக வைத்து பார்க்கப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதில் மேலும் அடுத்த பிரிவில் பார்க்கும்போது இந்த கேலக்சியை வந்து 12 பகுதிகளாக பிரித்து அதை வந்து 12 ராசி கட்டங்களாக வடிவமைத்து நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு வழங்கியிருக்காங்க. அதே போல் அந்த 12 பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலங்களை 27 பகுதிகளாக நமக்கு வந்து பிரித்து, அதை மேலும் வந்து 4 பகுதிகளாக பிரித்து, 108 பகுதிகளாக பிரித்து இந்த 12 பாவங்களையும் ஈக்குவலாக வந்து நமக்கு அடை பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆக மொத்தம் ஜோதிடம் என்பது 9 நவகிரகங்களையும் 27 நட்சத்திரங்களையும் 12 பாவங்களையும் சார்ந்தது. இந்த 3 விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லி நம்ம உறுதியாக சொல்லலாம். அது இல்லாமல் 5 அங்கங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 4 நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், ஸோ இதையெல்லாம் வந்து இணைக்கும் போது தான் ஒரு ஜோதிடத்தில் வந்து முழுமையான பலன்களையாகட்டும் பரிகாரங்களையாகட்டும் வழிபாடுகளையாகட்டும் நம்ம வந்து எடுக்கவும் முடியும், அதை பயன்படுத்தவும் முடியும். இப்போ இதில் அந்த 5 அங்கங்களில் 5வது அங்கமான கரணத்தை பற்றி தான் இதில் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த கரணங்கள் என்பதை உங்களுக்கே உண்டான தனித்துவம் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுடைய கரணாதிபதி, இப்போ வந்து தைத்துளை கரணத்துக்கு உண்டான கரணாதிபதி வந்து சுக்கரனுங்க. இந்த சுக்கரன் இந்த 12 பாவங்களில் எங்கே இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதை நான் வந்து சொல்ல முடியாது, உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கட்டத்தில் வந்து இந்த சுக்கரன் வந்து நிற்கலாம். அதே போல் 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, இந்த 27 நட்சத்திரங்களில் உங்களுடைய கரணநாதன் இந்த சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் நின்றுட்டுருக்காரு அப்படின்றது நீங்கள் தான் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ முதல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுங்க. ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க மேலே வந்து உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், அதெல்லாம் எந்த ஊரில் பிறந்தீங்க, என்ன திதியில் பிறந்தீங்க, என்ன யோகத்தில் பிறந்தீங்க, என்ன கரணத்தில் பிறந்தீங்க, அப்படியே லைனாக வரும். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ராசி கட்டம், நவாம்ச கட்டம்னு சொல்லி 2 கட்டங்கள் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. புத்தகமாக இருந்தால் நிறைய கட்டங்கள், வர்க்க சக்கரங்களில் நிறைய கட்டங்கள் இருக்கும், அதெல்லாம் பிற்பகுதியில் பின்பக்கம் வந்து போட்டுருக்கலாம். ஸோ பிரதானம் நமக்கு வந்து இந்த ராசி நவாம்சம், இந்த ராசி கட்டத்தை வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த ராசி கட்டத்தை வந்து எடுத்துக்கொண்டு இப்போ நம்ம பார்த்த மாதிரி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், அதே போல் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 12 கட்டங்களில் சுக்கிரன் எந்த கட்டத்தில் இருக்காரு அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்கள். முழுசாக வந்து சுக்கிரன் எழுதியிருக்கலாம் அல்லது சு அப்படின்னு சொல்லி முதல் எழுத்தை மட்டும் பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சுக்கிரன் வந்து இந்த கட்டத்தில் தான் இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 12 கட்டங்கள் என்பது உலகத்துக்கே வந்து பொதுவானது. அதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னாக்க ஒரே ஒரு கட்டத்தில் லக்னம் அல்லது லா அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருப்பாங்க.
இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய உயிர் வந்த நேரம் இந்த வான மண்டலத்தில் எந்த பகுதியில் இருந்தது அப்படின்றத குறிக்கிறது தான் அந்த லக்னம் அல்லது லான்னு சொல்லி பதிவு பண்ணியிருப்பாங்க. அதை அப்படியே பாருங்கள். முதல்ல என்ன பண்ணீங்க, சுக்கரன் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டீங்க. இப்போ ரெண்டாவது லக்னம் அல்லது லா அப்படின்ற எழுத்து எங்கே இருக்குது, எந்த கட்டத்தில் இருக்குது அப்படின்றத எடுத்துக்கிறீங்க. இந்த லக்னத்தில் இருந்து இந்த சுக்கரன் எந்த பாவத்தில் இருக்காரு, இந்த எந்த கட்டத்தில் இருக்காரு, பாவங்கிறதும் கட்டங்கிறதும் ஒன்று தான், வேறு ஒன்றும் கிடையாது. கட்டங்கிறது நம்ம எல்லாருக்கும் வந்து புரியும், பாவம் அப்படிங்கிறது ஜோதிட பாஷை, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அதை வந்து நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணணும், உங்களுடைய லக்னத்தில் இருந்து சுக்கரன் என்ற கிரகம் எத்தனாவது கட்டத்தில் நின்றுட்டுருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மேஷ லக்னத்தில் வந்து பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சுக்கரன் வந்து சிம்மத்தில் வந்து நிற்கிறார் அப்படின்னா, மேஷத்தை ஒன்று என்றும் ரிஷபத்தை ரெண்டு என்றும் மிதுனத்தை வந்து மூணு என்றும் அதேபோல் கடகத்தை நான்கு என்றும் சிம்மத்தை வந்து ஐந்து என்றும் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஐந்தில் இருக்காருன்னு எடுத்துக்கலாம். அதே கன்னியில் இருக்கார் அப்படின்னா ஆறுன்னு நீங்கள் வந்து எண்ணிக்கணும். அடுத்தது துலாம், அதில் இருக்கார் சுக்கரன் அப்படின்னா நீங்கள் வந்து ஏழுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்படி உங்களுடைய லக்னத்திலிருந்து அந்த சுக்கரன் நிற்கிற இடத்தை வந்து நீங்கள் வந்து எண்ணணும். இப்போ அதே நீங்கள் வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, தனுசில் வந்து சுக்கரன் இருக்காரு அப்படின்னா சிம்மத்தை வந்து ஒன்று என்றும் கன்னியை வந்து இரண்டு என்றும் துலாத்தை வந்து மூன்று என்றும் விருச்சிகத்தை நான்கு என்றும் அடுத்த ராசியான தனுசை வந்து ஐந்துன்னு எடுத்துக்கணும். அப்போ ஐந்தில் சுக்கரன் இருக்காரு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். புரிஞ்சிட்டிங்களா? இப்படி உங்களுடைய பாவங்களை வந்து கரெக்டாக வந்து முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெகுலராக நீங்கள் பண்ணுற மாதிரி சேஷாதேவி வழிபாடு, கழுதைக்கு வந்து வழிபாடு பண்ணுறது, கழுதை படத்தை வைத்து கொள்வது, இதெல்லாம் ரெகுலராக பண்ணிவிட்டு அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ தான் நம்ம வந்து முக்கியமான நிலைக்கு வந்து வருகிறோம். அந்த லான் பதிவு பண்ணியிருக்காங்க அல்லது லக்னம் பதிவு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கட்டத்திலேயே உங்களுடைய சுக்கரன் வந்து இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லா என்பது நம்மளுடைய உடல் கூற்றில், நம்மளுடைய உடல் பகுதிகளில், தலைப்பகுதியில் வந்து பாதம் வரை உள்ள பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா தலைப்பகுதியை வந்து குறிக்கும். அது தலைப்பகுதியில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, புருவம் இருக்குது, நெற்றி இருக்குது, கரணம் இருக்குது, காது இருக்குது, எல்லாமே தான் இருக்குது. அதையெல்லாம் வந்து இண்டிகேட் பண்ணாது. தலைப்பகுதி உச்சி பகுதி இருக்கு இல்லையா, அப்போ தலைப்பகுதியில் முடி இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, முடிவு இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து நம்ம ஒன்றாம் பகுதியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ இந்த பகுதியில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் வந்து அந்த சுக்கரன்ற கரணநாதன் வந்து இருக்கார். அப்போ அந்த கரணநாதனை இயக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெண்களாக இருந்தால் வாசனை மிக்க மலர்களை வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்தணும். இப்போ வாசனை மிக்க மலர்கள், வாசனை இல்லாத மலர்னு இருக்குது. இப்போ வந்து ரோஜாவில் வந்து மனம் வருமா, வராது. இப்போ வந்து பிளாஸ்டிக் பூ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து மனம் இருக்குமா, இருக்காது. அப்போ மனம் இருக்கக்கூடிய மலர்களை, அது எந்த பூவாக இருந்தாலும் சரி, குறிப்பாக வந்து இந்த சுக்கரன்ற கிரகத்துக்கு உண்டான அதிதேவதை வந்து மகாலட்சுமி. ஸோ நம்ம கரணத்துக்கு உண்டான தேவதை வந்து சேஷாதேவி. ஸோ இவர்களுக்கு ரொம்ப பிடித்தமானது மனோரஞ்சிதம், செண்பகப்பூ, தாளம்பூ, இதை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மனம் வந்து அளவு கடந்த மனம் வந்து ஏற்படும், நமக்கு கிடைக்கும். அது இல்லாமல் வந்து நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற அந்த மல்லிகைப்பூ, அதில் வந்து குண்டு மல்லி, சண்டை மல்லி, ஜாதி மல்லி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட ஓகே தான். அப்போ இந்த மாதிரி மலர்களை வந்து அடிக்கடி வந்து பெண்கள் வந்து ரெகுலராக வந்து பயன்படுத்தணும், ஒன்று. அடுத்தது வேற ஏதாவது செயற்கை முறையில் இப்போ வந்து ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, நல்ல மனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு சீக்காய் வந்து இயற்கையான முறையில் வந்து பயன்படுத்திருக்கீங்க, நல்ல மனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ தலைப்பகுதியில் இந்த முடி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து மனம் வந்து நம்ம வந்து ஒருத்தர் நாலு பேர் கிராஸ் பண்ணி நம்ம ஒரு வாகனங்களில் போகிறோம், நடந்து போகிறோம் அப்படின்னா கூட பிறருக்கு வந்து அந்த மனம் வந்து அடிக்கிற மாதிரி நல்ல ஒரு துக்களாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாசனை கொஞ்சம் மிகுதியாக இருக்கணும். இப்போ ஆண்களாக இருந்தால் என்ன பண்ணலாம், ஆண்களாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் தேங்கெண்ணெயை வந்து பயன்படுத்தும் போது, ஆண்களாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தேங்கெண்ணெயை நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது அதில் வந்து வாசனை மிக்க இந்த மனோரஞ்சிதப்பூ, ஏலக்காய், வேர்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வேர்லாம் வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேர்களை வந்து போடும்போது அது இயற்கையான முறையில் நமக்கு வந்து நல்ல மனம் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி
ஒன்றாம் பாவத்தில் தலைப்பகுதியிலிருந்து அந்த மனம் வந்து ஸ்ப்ரிட் ஆகிற மாதிரி ரெகுலராக வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்தும் போது உங்களுடைய கரணம் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ கரணம் வந்து நல்லா இயங்கினாக்க, இந்த ஒன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கரணம் நல்லா இயங்கினா நல்ல சிந்தனை வந்து கிடைக்கும். நமக்கு சிந்தனை வந்து தெளிவடையும், தேக ஆரோக்கியம் வந்து கூடும், ஆயுள் கூடும். சிந்தனை தெளிவடைந்தால் அனைத்து விஷயங்களிலும் நம்ம வந்து தெளிவாக வந்து செய்து எளிதில் வந்து வெற்றியை வந்து பெற்றுவிடலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எந்த ஒரு கரணமாக இருந்தாலும் நம்ம வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தாமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்க அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பழுதடைந்த ஒரு நிலைக்கு வந்து வந்துடும். உதாரணத்துக்கு மொபைலாக இருந்தால் கூட நம்ம வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தலை, அது வந்து ஆஃப் பண்ணி உள்ளார வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப வருஷம் கழித்து நீங்கள் எடுத்து ஆன் பண்ணீங்க அப்படின்னா அது சரியாக வந்து இயங்குமா அப்படின்னா சந்தேகம் தான். இல்லை மொபைல் வந்து அடிக்கடி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், அது குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்ன பண்ணணும், நம்ம அதில் இருக்க தேவையில்லாத விஷயங்களை வந்து டெலிட் பண்ணணும், ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தான் நம்ம வந்து ரீஸ்டார்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்தா தான் நமக்கு மறுபடியும் வந்து ரீகண்டிஷனுக்கு வந்து வரும். ஸோ அதுபோல் இந்த கரணங்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்பப்போ இயங்கிக்கிட்டே இருக்கணும். அப்படிலாம் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து கரணங்களின் வழியாக கிடைக்கக்கூடிய அனைத்து செயல்களையும் முழுமையாக வந்து அனுபவிக்க முடியும். புரிஞ்சதுங்களா? இப்போ அடுத்தது இரண்டாம் பாவத்தில் கரணம் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ ரெண்டாம் பாவத்தில் வந்து கரணம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த கரணத்துக்கு உண்டான குறிப்பிட்ட உணவுகளை அடிக்கடி வந்து சாப்பிடணும். அதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரமே. நீங்கள் தைத்துளை கரணத்தில் பிறந்திருக்கீங்க, கரணத்துக்கு உண்டான கிரகம் வந்து சுக்கிரன், கரணநாதன் வந்து சுக்கிரன். இந்த சுக்கிரனுக்கு உண்டான உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். சுக்கிரனுக்கு உண்டான உணவுகளில் வந்து ரொம்ப பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த உணவு வெள்ளை மொச்சை. அதை நீங்கள் வந்து அடிக்கடி உணவில் வந்து பயன்படுத்திக்கலாம். அதே போல் இந்த பீன்ஸ் வகைகள் எல்லாமே, சோப்பு பீன்ஸு, கருப்பு பீன்ஸு, சோயா பீன்ஸு, அதே போல் ஊட்டி பீன்ஸ் சமையல் பண்ணுறோம் இல்லையா, ஊட்டி பீன்ஸ் பச்சை கலரில், ஸோ அந்த வகை பீன்ஸு, இந்த மாதிரி வகைகளை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்திக்கணும். தட்டைப்பயிறு, மொச்சக்கொட்டை, சரிங்களா? குறிப்பாக வந்து ஏலக்காய். அப்போ எப்பொழுதுமே வாயில் வந்து நீங்கள் ஒரு ஏலக்காயை வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கலாம். நீங்கள் யார்ட்டே பேசுகிறீங்க அப்படின்னா அந்த ஏலக்காய் மனம் வந்து வரணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள். அப்படி நீங்கள் வந்து ரெகுலராக அந்த ஏலக்காயை வந்து பயன்படுத்தும் போது அந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கரணநாதன் ஃபஸ்ட் கிளாஸாக வந்து இயங்குவார். அதேபோல் வாய்ப்பகுதி வந்து ரெண்டாம் இடத்தை வந்து நமக்கு குறிக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வாய்ப்பகுதியை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். மகாலட்சுமி எங்கே வாசம் செய்வாள், சுத்தமாக இருக்கிற இடத்துல தான் வாசம் பண்ணுவாள். அதனால தான் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மாலை நேரங்களில் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா வாசலை நல்லா பெருக்கி பார்த்திங்க தண்ணி தெரித்து கோலம் போட்டு ஒரு விளக்கு தீபம் போட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து பூஜை அறையில் வந்து தீபம் ஏற்றுவாங்க. இது வந்து என்ன காரணம், மாலை நேரத்தில் எதை என்ன பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா மாலை நேரத்தில் தான் மகாலட்சுமிக்கு உண்டான உறுதியான ஒரு நல்ல நேரம். அந்த நேரத்தில் தான் அவங்க வந்து சக்தியோடு இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து வெள்ளிக்கிழமையில் பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால தான் நம்ம வீட்டு பெண்கள் வந்து ரெகுலராக அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதே போல் அந்த சுத்தம் இல்லாத இடத்தில் மகாலட்சுமி வந்து வாசம் பண்ணுவாளா அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாசம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுடைய வாய்ப்பகுதியை நீங்கள் மற்றவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு நேரம் பழுத்து விளக்குறாங்க, வாயெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களாம் என்ன பண்ணணும், ரெண்டு நேரம் மூணு நேரம் கூட பண்ணலாம், தப்பு இல்லை. எந்த அளவுக்கு வந்து சுத்தமாக வச்சுக்கணும், வச்சுக்கிற அளவுக்கு உங்களுடைய ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கரணநாதன் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வந்து வேலை பார்க்க ஆரம்பிப்பார். இப்போ ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கரணம் சரியாக இயங்கினா நம்ம என்னென்ன நன்மைகளை வந்து அனுபவிக்க முடியும் அப்படின்னா, ரெண்டாம் இடம் என்பது தனப்பகுதி, தனஸ்தானம். அதே போல் நம்மளுடைய குடும்பம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், சரிங்களா, நம்மளுடைய வாக்கு பலம், இதெல்லாம் ரெண்டாம் பாவம் வந்து தெரிவிக்கும். இது எல்லாமே ரொம்ப முக்கியம்தான். ஒருத்தருக்கு தன வருவாய் என்பது ரொம்ப முக்கியம். அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய தேவைகள் என்பது எளிதில் வந்து நிறைவேறணும். ஒரு குழந்தை இருக்குது, ஃபீஸ் கட்ட முடியல, ரொம்ப தடுமாற்றம். ஒரு இஎம்ஐ இருக்குது, கட்ட முடியல. இதை வந்து எல்லாருமே ஹாப்பியாக இருந்தால் தான் குடும்பம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். யாருக்காவது எங்கேயாவது வந்து ஒரு ஒரு உடல் ஆரோக்கியத்தெல்லாம் பாதிப்பு, எல்லாம் கடன் பிரச்சனையால் பாதிப்பு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா மற்றொருவரையும் வந்து பாதிக்கும். அப்புறம் இந்த ரெண்டாம் பாவத்தை வந்து நீங்கள் வந்து சரியாக வச்சுக்கொள்வதன் மூலமாக நீங்கள் இதையெல்லாம் வந்து சரிப்படுத்திக்க முடியும், சரிங்களா?
வாக்கு பலம், படிக்கிற குழந்தைங்களுக்கு வாக்கு பலம் வந்து ரொம்ப முக்கியம். ரெண்டாம் இடம் என்பது கல்வியை வந்து குறிக்கும். அதாவது இந்த அடிப்படை கல்வி, உயர்கல்வி அப்படின்லாம் வந்து பிரித்து பார்க்க தேவையில்லை. எல்லா கல்வியுமே வந்து ரெண்டாம் இடத்தை சார்ந்தது தான். ஒரு குழந்தை வந்து எந்த அளவுக்கு வந்து வாயடிக்குதோ, நல்லா பேசுதோ, புத்திசாலித்தனமாக பேசுதோ, அந்தளவுக்கு அந்த குழந்தை வந்து படிப்புலேயே வந்து கெட்டிகாரத்தனமாக தான் இருக்கும். சரிங்களா? ரெண்டாம் இடம் வலிமை பெற்ற நபர்கள் எல்லாமே கல்வியிலும் வந்து நல்லா சிறந்து விளங்குவார்கள். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து வாக்கு பலம்னு சொல்லியிருக்கோம். இப்போ யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கோம், அது கரெக்டாக நம்ம பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கு உண்டான இந்த ரெண்டாம் பாவத்தை வந்து பலப்படுத்தி வைக்கும்போது தான் நம்ம யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்தா கூட, நாளை காலையில் இந்த அம்மோட நான் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன், இத்தனை நாளைக்குள்ளே இந்த செயலை வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு வந்து இந்த சக ஊழியர்களிடம் அல்லது மேலதிகாரிகளிடம் நம்ம வந்து உத்தரவாதம் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம அந்த காரியத்தை வந்து நடத்தி காட்ட முடியும். வாக்கு பலம் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டாம் பாவ காரகத்தை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னாக்க, ரெண்டாம் இடத்தில் கரணநாதன் சுக்கரன் இருந்தால் தான் முடியுமா? அப்போ பிறரெல்லாம் வந்து இந்த நாங்கள் தைத்துளை காரணத்தில் பிறந்திருக்கோம், எங்களுடைய கரணநாதன் வந்து ஒன்றாம் பாவத்தில் இருக்கார், இப்போ ரெண்டாம் பாவ காரகத்தை வந்து நாங்கள் வந்து அனுபவிக்க முடியாதா, அதை பலப்படுத்திக்க முடியாதா அப்படின்னா முடியும். ஏன்னா ஜான ஜாதகத்தில் தான் உங்களுடைய கரணநாதன் சுக்கிரன் எங்கே இருக்கார், ஒன்றாம் பாவத்தில் இருக்கார். கோச்சாரத்தில் கவனிச்சு பாருங்கள், அவர் ஒன்றாம் பாவத்திலே நின்றுடலை, அவர் அப்படியே சுழற்சியில் வந்து வந்துகிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதங்களுக்கு ஒரு முறை ராசி கட்டங்கள் மாறிக்கிட்டே இருப்பார். நிற்கிற பாவமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதே போல் சுக்கரனுடைய பார்வை வந்து 7ஆம் பார்வை இல்லையா, அந்த 7ஆம் பார்வை ரெண்டாம் இடத்துல படுது. இப்போ 8ஆம் இடத்துல இருந்தால் அவருடைய பார்வை 2ஆம் இடத்துல படும். ஸோ உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்தில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். கோச்சாரத்தில் 8ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்துல வந்து இந்த பார்வை, சுக்கரனுடைய பார்வை பட்டாலும் இந்த மாதிரி செயல்களில் வந்து நீங்கள் வந்து ஈடுபடலாம். அப்படி ஈடுபடும் போது இந்த 2ஆம் பாவ காரகத்தை நீங்கள் நிறைவாக வந்து அனுபவிக்க முடியும். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ பாண்டு பாவ காரகத்தையும் மொத்தமே வந்து இந்த உலகத்தில் எல்லாரையும் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இந்த 12 பாவத்துக்குள்ள தான் இருக்குது. அப்போ 12 பாவ காரகத்தையுமே நம்ம வந்து அனுபவிக்க முடியும். இப்போ 7ஆம் பாவத்தில் சுக்கரன் இல்லை, ஆனால் கோச்சாரத்தில் வரலாம். அல்லது 1ஆம் பாவத்தில் சுக்கரன் கோச்சாரத்தில் வந்து அவருடைய பார்வை வந்து 7ஆம் பாவத்தின் மீது விழலாம். அந்த மாதிரி நேரத்தில் அந்த 7ஆம் பாவத்துக்கு நான் என்னென்ன பரிகாரங்கள்லாம் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கரணத்தை வழிபடுத்தக்கூடிய டெக்னிக்கலாக சொல்கிறனும் அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து 7ஆம் பாவம் வந்து பலம் பெறும். ஸோ 7ஆம் பாவம் பலம் பெற்றது அப்படின்னாக்க, திருமண தடைகள் வந்து நீங்கள் ஏன் நீங்கள் வந்து தைத்துளை கரணத்தில் பிறந்து திருமணமாகாத நண்பர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த 7ஆம் இடத்தில் சுக்கரன் வரும்போது அல்லது 1ஆம் இடத்தில் சுக்கரன் இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி பலிகாரங்கள் எல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க, அடிக்கடி பண்ணீங்க, இந்த மாதிரி செயல்கள்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிடும். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்தது 3ஆம் பாவத்துக்கு வந்து வருவோம் நம்ம. இப்போ 3ஆம் இடம் லக்னத்திலேருந்து 3ஆம் பாவம், ராசிக்கு நான் சொல்லலை, லக்னத்திலேருந்து தான் நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். எல்லோரும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ராசி கட்டத்தை பாருங்கள், லக்னங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்கள், அதிலிருந்து என்னங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா மிதுனம் 1னு எடுத்துக்கணும், அடுத்த ராசியான கடகத்தை 2னு எடுத்துக்கணும், அடுத்த ராசியான சிம்மத்தை வந்து 3னு வச்சுக்கணும். இப்போ 3ல் வந்து நம்ம சிம்மத்தில் வந்து சுக்கரன் இருந்தால் 3னு எடுத்துக்கணும் நீங்கள். புரிஞ்சிட்டிங்களா? இப்போ அதே நீங்கள் வந்து மகர லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, மகரத்தை 1னு எடுத்துக்கணும், கும்பத்தை 2னு எடுத்துக்கணும், மீனத்தை வந்து 3னு எடுத்துக்கணும். அப்போ லக்னத்திலிருந்து 3ல் சுக்கரன் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். அடிக்கடி நீங்கள் வாகன பயணங்களில் வந்து ஈடுபடலாம். அந்த வாகனம் எப்படி இருக்கணும், புதிய வாகனமாக இருக்கணும் அல்லது சொகுசு வாகனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது லக்ஸுரியான ஒரு வாகனமாக இருக்கலாம். அல்லது ஒரு கார் டாக்ஸி வந்து எடுக்கிறீங்க, கொஞ்சம் லக்ஸுரியான ஒரு வாகனமாக இருக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ கொஞ்சம் உங்களுடைய பயணங்கள் வந்து அமையட்டும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, புதிய வாகனமாக இருக்கலாம் அல்லது வந்து நல்ல சொகுசு வாகனமாக இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அந்த மாதிரி வாகனங்களை வந்து பயன்படுத்தும் போது 3ஆம் பாவம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவேட் ஆகும், நற்பலன்களை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் இடம் என்பது பார்த்திங்க அப்படின்னா சுவாசம், அதே போல் வாசனை மிக்க விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து 3ஆம் பாவத்தில் தான் வந்து சேரும். அப்போ வந்து அடிக்கடி வாசனையை தரக்கூடிய ஸ்ப்ரேவை வந்து பயன்படுத்தலாம் நீங்கள். புரிஞ்சுட்டீங்களா?
அப்போ வந்து அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சந்தன மனம், அதேபோல் ஏலக்காய் மனம், ஸோ இந்த மாதிரி மனங்கள்லாம் இருக்கக்கூடிய ஸ்ப்ரேவை வந்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மூணாம் பாவம் வந்து இயங்க ஆரம்பிச்சிடும். மூணாம் பாவம் வந்து இயங்கினா என்னென்ன நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, மூணாம் இடம் என்பது கம்யூனிகேஷனை வந்து முக்கியமாக வந்து குறிக்கும். கம்யூனிகேஷன் என்பது தகவல் தொடர்புன்னு எடுத்துக்கலாம் தமிழில். அப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அவர் அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கணும், அந்த விஷயம் வந்து அவருக்கு வந்து புரியணும், அந்த விஷயத்தை வந்து அவர் வந்து செஞ்சு கொடுக்கணுன்ற எண்ணமும் அவருக்கு வந்து ஏற்படணும். அப்போ தான் அந்த செயல்பாடு என்பது வெளிப்படும், நடைமுறைக்கு வரும்னு சொல்லலாம். அதே போல் அவர் சொல்கிற கருத்தை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், கரெக்டுங்களா? இரண்டு பேர் வந்து பேசுகிறோம் அப்படின்னா அந்த கருத்து ஒற்றுமை என்பது ஒன்றும் நல்லா புரிஞ்சுக்கணும், இல்லை அப்படின்னா அந்த செயல்பாடு வந்து நடைமுறைக்கு வராது. இதுதான் வந்து முக்கியம். அப்போ வந்து தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள் இது எல்லா இடத்துலையும் டெய்லி நடந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுடைய உறவுகளிடையே நடக்கும், நண்பர்களிடையே நடக்கும், ஒர்க் பண்ணுற இடங்கள்லாம் நடக்கும். ஸோ கம்யூனிகேஷன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? அப்போ இதை என்ன பண்ணணும், அடிக்கடி வந்து இந்த செயல்பாடை வந்து நம்ம ஸ்ப்ரே அந்த மாதிரி விஷயங்களை வந்து பயன்படுத்தும் போது சொகுசு வாகனங்களை எல்லாம் பயன்படுத்தலாம். குறிப்பாக வந்து மொபைல் வந்து தகவல் தொடர்பு சாதனம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்சளவு சுத்தமாக வச்சுக்கணும். அதே போல் அடிக்கடி வந்து புதுசு வந்து வாங்கலாம், அல்லது முடியல அப்படின்னா கவரையாவது வந்து அடிக்கடி மாற்றுங்க. இப்போ அந்த ஃபோன் கவரையாவது வந்து அடிக்கடி மாற்றி சுத்தப்படுத்தி நீட்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த மூணாம் பாவம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இயங்கும். பேனா யூஸ் பண்ணுறீங்க, நல்ல லக்ஸுரியான விலை உயர்ந்த ஒரு பேனாவை வந்து பயன்படுத்துங்க. ஒரு 5 ரூபா 10 ரூபா பேனாவை வந்து பயன்படுத்தாமல் விலை உயர்ந்த ஒரு பேனாவை வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தும் போது கம்யூனிகேஷன் வந்து நல்லா பலப்படும். அதே போல் ஒரு இடம் வந்து விற்கலை, ஒரு வாகனத்தை வந்து விற்கணும், அல்லது வந்து ஒரு வாகனம் வந்து வாங்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும், நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஒரு லேண்டு சேல் பண்ணணும், எக்ரிமெண்ட் போடணும், எக்ரிமெண்ட் போட்டு பலகாலங்களாக நிப்பாட்டிகிட்டு இருக்குது. இதெல்லாம் தைத்துளை காரணத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய காரகங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து செயல்பாடுக்கு வந்துடும், காரியமும் வந்து வெற்றிக்கு எடுத்து தரும்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போ அடுத்தது நாலாம் பாவத்துக்கு உண்டான பலன்களை வந்து பார்க்கலாம். அடுத்தது இப்போ நாலாம் பாவத்தை வந்து பார்க்கலாம். நம்ம உடல் கூறுகளில் வந்து நாலாம் இடம் என்பது நம்மளுடைய மார்பையும் வயிற்றுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியும், வயிற்றுக்கு மேலே கழுத்துக்கு கீழே, அதே போல் முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா முதுகில் இருக்க பகுதியை வந்து நல்லா சுத்தமாக வந்து வச்சுக்கவே மாட்டாங்க, புரிஞ்சுக்கிறீங்களா? அப்போ நாலாம் இடத்தில் உங்களுக்கு வந்து சுக்கரன் இருந்தது அப்படின்னா, கரணநாதன் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த முதுகு பகுதி மார்பு பகுதியை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ, அதே போல் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு என்ன பண்ணணும், நல்லா வாசனை மிக்க பவுடர்கள், சந்தனம், அதாவது சந்தனம்லாம் வந்து நீங்கள் கடையில் வாங்காதீங்க, நல்லா சந்தன கட்டையை நீங்கள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக உரைச்சிங்க அப்படின்னா சந்தனம் வரும். அந்த சந்தனத்தை வந்து மார்பு பகுதி அல்லது முதுகு பகுதியில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நாலாம் பாவம் வந்து உங்களுக்கு பலப்படும் சொல்லலாம். அதே போல் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் வந்து நாலாம் பாவம் தான், அது 2-வீலராக இருந்தாலும் சரி, 4-வீலராக இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கக்கூடிய வீடு சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் நாலாம் பாவம் தான் வந்து தெரிவிக்கும். அதனுடைய தோற்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நீட்டாக இருக்கணும், அதாவது பெயிண்டிங் வந்து நல்லா பக்கவாக இருக்கணும், வீடாக இருந்தாலும் சரி வாகனமாக இருந்தாலும் சரி. அடுத்தது அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து நம்ம வந்து தூய்மைப்படுத்தணும், வாகனத்தை அடிக்கடி வந்து நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். இப்போ வீடுகள் உங்களுக்கு வந்து ஏதாவது மெயினான இடத்துல இருக்குது, நிறைய வந்து அடிக்கடி டஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்கள் அப்பப்போ வந்து டியூப் வச்சுக்கிட்டு அதை வந்து தண்ணி அடித்து வந்து க்ளீன் பண்ணி விளையாடலாம். அப்போ அந்த வீடினுடைய தோற்றம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீட்டாக வச்சுக்கணும், வாகனம் வந்து நீட்டாக வச்சுக்கணும், உங்களுடைய மார்பு பகுதி முதுகு பகுதி இந்த பகுதிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வச்சுக்கணும், வாசனை மிக்க விஷயங்களை வந்து பயன்படுத்தணும். இப்போ கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா உள்ளார என்ன பண்ணலாம், ஸ்ப்ரே அத்தனை விஷயங்களை வந்து பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? இதையெல்லாம் பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நாலாம் பாவம் வந்து பலம் பெறும். நாலாம் பாவம் பலம் பெற்றால் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ வாடகை வீட்டில் இருக்கீங்க, சொந்த இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். அதே போல் ஒழுக்கம் இல்லாத அன்பர்கள் ஒழுக்கத்தை வந்து பெறக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும். ஏன்னா நாலாம் இடம் என்பது ஒழுக்கத்தை வந்து தெரிவிக்கும்.
தொழிலதிபர்கள் அந்த மாதிரி அதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொருளுடைய உற்பத்தியை வந்து சுட்டிக்காட்டும் நாலாம் பாவம், உங்களுடைய உற்பத்தி வந்து பெருகும் சொல்லலாம். அதே போல் தாயார் நாலாம் பாவம் தான். அப்போ தாயாரிடம் அடிக்கடி என்ன பண்ணலாம் அப்படிங்க வந்து தாயாருக்கு பட்டாடை அல்லது பட்டுக்கு இணையான துணிகளை, பட்டுக்கு இணையான துணிகள் அப்படின்னா சைனிங் கிளாத்துன்னு எடுத்துக்கோங்களேன், ஷைனிங்காக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துணி, அதாவது ஒரு ஸாரி, ஒரு ப்ளவுஸு அல்லது ஒரு நைட்டி, ஸோ அவங்க ஏதாவது ஒன்று பயன்படுத்துகிற மாதிரி தாயாருக்கு, ஸோ அடிக்கடி நீங்கள் வந்து வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். அல்லது வந்து சுக்கனுடைய காரகத்தில் வந்து வெள்ளி கொலுசுகள், செயின், ஒரு டாலரு, இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து நீங்கள் வந்து வாங்கி அவங்களுக்கு அடிக்கடி வந்து கொடுக்கலாம், ஒரு மோதிரம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொடுக்கும்போது நாலாம் பாவம் வந்து நமக்கு பலம் பெறும், நாலாம் பாவத்தினுடைய காரகங்களை வந்து நம்ம வந்து நிறைவாக வந்து அனுபவிக்க முடியும் சரிங்களா. அப்போ ஐந்தாம் பாவத்துக்கு வந்துட்டோம். அடுத்தது ஐந்தாம் பாவம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் பாவத்தினுடைய காரகங்கள்லாம் முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். குழந்தைகள் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு வந்து குழந்தை பிறப்பு என்பது கிடைக்கிறது இல்லை, அதுக்கு உணவு பழக்கத்தை வந்து காரணமாக சொல்லலாம். ஒரு இருந்தாலும் வந்து ஜாதக ரீதியாக யாரை யார் கூட இணைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாக வந்து நம்ம நான் வந்து ஜோதிடத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த 10 பொருத்தங்களை வந்து பயன்படுத்துறது கிடையாது. அதில் பார்த்திங்க அப்படின்னா மகேந்திர பொருத்தம் இருக்குது அப்படின்னு வரும். பார்த்திங்க அப்படின்னா எதிர்காலத்தில் வந்து குழந்தை பிறப்பு இல்லாமல் தடுமாறிட்டு இருப்பாங்க. மகேந்திர பொருத்தம் இல்லைன்னு காட்டும், ஆனால் பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு வந்து சூப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3-4 குழந்தைகளை வந்து அதுவும் வந்து யோகமான குழந்தைகளே வந்து பெற்றெடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி பலன்கள்லாம் மாறி வரும். ஆனால் வந்து நீங்கள் பிறந்த திதி, நித்திய நாமயோகம், கரணம், அதேபோல் நாள், நட்சத்திரம், அது இதனுடன் வந்து எல்லாத்தையும் வந்து இந்த 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 பாவங்களையும் இணைத்து நம்ம வந்து பலனை வந்து ஆய்வு செய்யும்போது குறிப்பாக வந்து உங்களுடைய வைனாசிகம், உடலில் வந்து நோயை தரக்கூடிய தன்மையில் வரக்கூடிய வைனாசிகம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எதெல்லாம் தொடர்பில் வந்து இருக்குது, இதில் குழந்தை பிறப்பில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக பார்த்து இந்த ஜாதகத்தை இந்த ஜாதகத்துடன் இணைக்கும் போது இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி நம்ம இணைக்கும் போது இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வராது. இருந்தாலும் வந்து இந்த ஐந்தாம் இடம் வந்து குழந்தையையும் பூர்வீக சொத்துக்களையும் முன்னோர்களையும் நம்மளுடைய மன நிறைவுகளையும் கேளிக்கை கொண்டாட்டங்களையும் தெரிவிக்க உங்களுடைய பாவம் தான் வந்து இந்த ஐந்தாம் பாவம். குறிப்பாக வந்து காதலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதன் வழி நன்மைகளை எல்லாம் நீங்கள் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த ஐந்தாம் பாவத்தை வந்து நம்ம வந்து பலப்படுத்திக்கணும். ஐந்தாம் பாவத்தை வந்து பலப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னா சிம்பிளுங்க, அதாவது அடிக்கடி வந்து கேளிக்கை கொண்டாட்டங்களை வந்து எடுக்கணும். நல்லா ஒரு மாலுக்கு போகலாம், ஒரு பார்க்குக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம், அல்லது வந்து பொதுமக்கள்லாம் கூடி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கோவில் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கோவில் போகலாம். கோவில் போனால் நான் வந்து ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து கோவில் போகலாம். அல்லது வந்து ஃப்ரெண்ட்ஸுகளோடு வந்து நான் வந்து இருந்தேன் அப்படின்னா நல்லா மகிழ்ச்சியாக இருப்பானு அந்த ஃப்ரெண்ட்ஸுகளை போய் அடிக்கடி நீங்கள் மீட் பண்ணலாம், கரெக்டுங்களா. அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு கேளிக்கை கொண்டாட்டங்கள்லாம் எடுக்கும் போது குறிப்பாக வந்து விளையாட்டு மைதானங்கள் வந்து ஐந்தாம் பாவம்னு சொல்லலாம். ஸோ விளையாட்டு மைதானங்களுக்கு நம்ம போனோமோ அப்படின்னாவே நம்ம விளையாடுறோமோ இல்லையோ பிறர் வந்து ஓடி ஆடி விளையாண்டா கூட அதை நம்ம வந்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து இயங்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா. குழந்தை பிறப்பு இல்லை அப்படின்றவர்கள் குறிப்பாக நீங்கள் வந்து விளையாட்டு மைதானங்களுக்கு அடிக்கடி வந்து போயிட்டு வரணும். போயிட்டு வந்தீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஐந்தாம் பாவம் வந்து செயல்பாட்டுக்கு வரும், குழந்தை பிறப்பும் என்பதும் உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா. இப்போ அடுத்தது ஆறாம் பாவம். இப்போ ஆறாம் பாவத்தில் உள்ள விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. கடன் இருக்குது, நோய் இருக்குது, வம்புகள் இருக்குது, வழக்குகள் இருக்குது. வழக்குகளில் உள்ள வெற்றிகளும் ஆறாம் பாவம் தான், தோல்வியும் வந்து ஆறாம் பாவம் தான். கடனை அடைப்பதும் வந்து ஆறாம் பாவம் தான், கடனை வந்து உருவாக்கி கொள்வதும் வந்து ஆறாம் பாவம் தான். நோய்களே இல்லாத நிலையில் வாழ்வதும் ஆறாம் பாவம் தான், நோய்களை வந்து தருவதும் ஆரம்பம் தான். அது உங்களுடைய ஜாதகத்தினுடைய கிரக பலம் தான் அதை வந்து தீர்மானிக்கும் புரிஞ்சுட்டீங்களா. இப்போ ஆறாம் பாவத்தில் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கள் சரி பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தைத்துளை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான விலங்கு வந்து கழுதை அப்படின்னு நம்மளுக்கு எல்லா ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஆறாம் இடம் என்பது விலங்கை பற்றி நமக்கு வந்து சுட்டி காட்டும். அப்போ டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், கழுதைக்கு போயிட்டு உணவு கொடுத்து அதை தொட்டு வணங்கலாம், கழுதை பாலை வந்து உணவாக எடுத்துக்கலாம், கழுதையை வளர்த்துவதற்கு ஏதாவது வந்து நீங்கள் உதவிகள் பண்ணலாம் புரிஞ்சுட்டீங்களா. இது ரெகுலராக பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுடைய ஆறாம் பாவம் என்பது சூப்பராக வந்து பலம் பெறும். அடுத்து ஏழாம் பாவத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ ஏழாம் பாவம் வந்து பலம் பெறணும், ஏழாம் பாவ காரணங்களில் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல வந்து தெரிஞ்சுக்குவோம். இப்போ ஏழாம் பாவம் என்பது நம்மளுடைய துணையை பற்றி தெரிவிக்கும்.
துணைனா எல்லா துணையுமே தான், மனைவி கணவர்னு எடுத்துக்கலாம், லைஃப் பார்ட்னர் எடுத்துக்கலாம், அடுத்தது தொழில் பார்ட்னர் எடுத்துக்கலாம், நண்பர் நல்ல நண்பர்கள் இணைப்பிரியா நண்பர்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, எங்கே போனாலும் ஒன்றாவே போவாங்க, ஒன்றாவே தூங்குவாங்க, ஒன்றாவே சாப்பிடுவாங்க, இதெல்லாம் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களை வந்து தெரிவிக்கும் சரிங்களா. இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து நற்பலனை அடையணும், இதிலெல்லாம் தடைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய கரண கோவில்களுக்கு நீங்கள் போகும்போது தயவுசெய்து தனியாக போகாதீங்க, யாரையோ ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு போங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா யாரோ ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஏழாம் பாவம் வந்து பலம் பெறும். இப்போ வந்து என்ன திருமண தடைகள் வந்து விலகும்னு சொல்லலாம். இந்த மாதிரி யாரையாவது ஒருத்தர் நம்ம கூட்டிகிட்டு கரண கோவில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரும்போது திருமண தடை வந்து விலகி எளிதில் வந்து திருமணம் வந்து கூடி வரும் நமக்கு சரிங்களா. இப்போ அடுத்தது எட்டாம் பாவத்தை வந்து பார்க்கலாம். எட்டாம் பாவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தகவல், அது வருகின்ற செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நமது திதி யோகம் கரணம் ஜோதிட வகுப்பு நடைபெற உள்ளது. இந்த வகுப்பு வந்து 14 வகுப்புங்க, 7ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை நடைபெறும். டெய்லியும் வந்து மாலையில் இரவில் சரியாக வந்து 7 மணிலேருந்து 8 மணி வரை 1.5 மணி நேரங்கள் வந்து இந்த வகுப்பு வந்து நடைபெற உள்ளது. இதில் திதி யோகம் கரணம் சார்ந்த நிறைய சுற்றும பலன்கள் வந்து பார்க்க போகிறோம். அதெல்லாம் எப்படி பலன் எடுக்க போகிறோம் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் அதை வந்து பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிலாம் நம்ம வந்து டெவலப் ஆக முடியும், எப்படிலாம் நம்ம என்னென்ன பண்ணால் நம்ம வந்து எளிதில் வந்து நல்ல ஒரு உச்சத்தை வந்து தொட முடியும், நல்ல ஒரு செல்வந்தரம் மாற முடியும் அப்படின்ற நிறைய விஷயங்கள், அதாவது பலன்களை விட பரிகாரங்களுக்கு தான் அந்த வகுப்பில் வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன். ஏன்னா பலன்கள் வந்து சொல்வதை விட பரிகாரங்கள் பண்ணி ஒருத்தரை வந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வரணும், அதே போல் அதிர்ஷ்ட வழிபாடுகளை வந்து கொடுத்து அவங்கள வந்து நல்ல ஒரு சிறப்பான நிலைக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நிலையை வந்து மையமாக வைத்து நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் வகுப்பு. முடிந்தளவு இந்த வகுப்பில் வந்து கலந்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி கட்டணம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான், 1200 ரூபாய். இன்றைக்கி திதி யோகம்னா என்னன்னே தெரியாது, ஜோதிடர்னால் ஒருபடியாக என்னன்னே தெரியாது. ஆனால் அவர்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வகுப்பு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒவ்வொன்றுக்குமே வந்து வகுப்பு, பீஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ரேட்டில் தான் இருக்கும். அப்படிலாம் போய் நிறைய ஏமாந்து வரக்கூடிய அன்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வகுப்புக்கு போனால் எந்தவித பயணம் இல்லை, மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நடந்தது அப்படின்னு சொல்லி. என்னுடைய வகுப்பை பொறுத்தவரையும் அந்த மாதிரி ஒரு சின்ன குறை கூட உங்களுக்கு இருக்காது. நீங்கள் ஒரு 1200 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா எத்தனை லட்சம் போட்டாலும் கிடைக்காத மிக அரிய புத்தகங்கள் எல்லாமே வந்து இந்த வகுப்பில் நிச்சயமாக கிடைக்குங்கிறது உறுதியாக சொல்லிடுறேன் சரிங்களா. இப்போ அடுத்தது எட்டாம் பாவத்தை பற்றி நம்ம வந்து தெரிந்து கொள்வோம். எட்டாம் பாவத்தை பற்றி நம்ம வந்து தெரிந்து கொள்வோம். உங்களுடைய கரணநாதன் சுக்கிரன் எட்டாம் பாவத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை வந்து இயக்கணும் அப்படின்னா, அடிக்கடி நீங்கள் வந்து வெள்ளியை வந்து வாங்கலாம், வெள்ளியை வந்து அடிக்கடி வந்து வாங்கலாம், வாங்கி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய லாக்கரில் வந்து அப்படியே சேவ் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லைனா வெள்ளியில் வந்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணணும். வெள்ளியில் வந்து முதலீடு பண்ணீங்க அப்படின்னா ஷேர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய எட்டாம் பாவம் வந்து பலம் பெறும்னு சொல்லலாம். எட்டாம் பாவம் பலம் பெற்றால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எட்டாம் இடம் என்பது நம்மளுடைய ஆயுளையும் நம்ம அடையக்கூடிய அசிங்க அவமானங்களையும் நாம் அடையக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்களையும் உயிர்வழி சொத்துக்களையும் தெரிவிக்கும். எட்டாம் இடத்துல நிறைய நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது சரிங்களா. ஆனால் எட்டாம் பாவத்தை வந்து நம்ம இப்படி பலப்படுத்திட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த பாவங்கள் எல்லாமே வந்து இயங்க ஆரம்பிச்சிடும். ஏன் லாட்டரி இருக்குது, புதையல் இருக்குது, இதெல்லாம் கூட எட்டாம் பாவத்தை சேர்ந்த சில விஷயங்கள் தான். சிலரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாட்டரி ரேஸு அந்த மாதிரிலாம் அடிக்கடி வந்து விளையாடுவாங்க. அவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து வெள்ளியில் வந்து ஷேரை வந்து வாங்கிறது, மேலும் வந்து வெள்ளியை வந்து வாங்கி அடிக்கடி கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி 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 நீங்கள் அப்பப்போ வந்து வீட்டில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய எட்டாம் பாவம் வந்து பலம் பெறும்னு சொல்லலாம் சரிங்களா. நீ ஏதாவது மரண தருவாயில் இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து அது வந்து ரெக்கவரி ஆகிடுவீங்க ரைட். இப்போ அடுத்தது வந்து 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் என்பது நமக்கு வந்து இஷ்ட தெய்வத்தை வந்து குறிக்கும், அதே போல் இறை அனுகிரகத்தை வந்து குறிக்கும், குருமார்களை வந்து குறிக்கும், தந்தையை குறிக்கும், தந்தை வழி
உறவுகளை வந்து குறிக்கும். இப்படி பல விஷயங்களை வந்து எடுத்துக்கலாம். நம்ம சித்தப்பா பெரியப்பா அவங்கெல்லாம் கூட நம்ம யாரையெல்லாம் வந்து அப்பான்னு கூப்பிட்றமோ அவங்க எல்லாமே வந்து ஒன்பதாம் பாவத்தில் தான் வருவாங்க, சரிங்களா? இப்போ இதை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய கரண கோவில்களுக்கு அல்லது மகாலட்சுமி மகாலட்சுமி அஷ்டலட்சுமிகள் லட்சுமி நாராயணன் லட்சுமி நரசிம்மர் லட்சுமி ஐயங்கிரிவர் ஸ்ரீரங்கம், ஸோ இந்த மாதிரி கோவில்களுக்கு வந்து வாய்ப்புகள் நேரங்கள் அமையும் போது போயிட்டு அங்கு பணிபுரியக்கூடிய எந்த நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து கூட்டுறாங்க, பூ விற்கிறாங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐயர் பூஜை பண்ணுறாரு, ஸோ இப்படி யாராக இருந்தாலும் சரி, அந்த கோவிலை வந்து நிர்வாகம் பண்ணுறாங்க, இப்படி யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து உருவாக்கிக்கணும். உருவாக்கிக்கிட்டு அடிக்கடி நீங்கள் அவர்களை வந்து சந்தித்து பேசும்போது அல்லது அவர்களுக்கு வந்து உதவும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஒன்பதாம் பாவம் வந்து பலம் பெறும். பலம் பெற்றது அப்படின்னாக்க நிறைய நன்மைகளை வந்து அனுபவிக்கலாம். ஒரு சில குடும்பத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா மகனுக்கு இடையில் வந்து நிறைய கருத்து வேறுபாடு, ரெண்டு பேர் பேசிக்க மாட்டாங்க. அப்பா இன்னொரு சகோதரர் சகோதரிகளுக்கு வந்து உதவுவார், இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டார், ஸோ அதனால் மனஸ்தாபத்தில் இருப்பாங்க. அல்லது இவர் ஏதாவது லவ் மேரேஜ் பண்ணியிருக்கலாம், அவர் வந்து பேசாமல் இருப்பார். ஸோ இந்த மாதிரி இந்த தைத்துளை கரணத்தில் பிறந்து இப்போ நான் சொன்ன பரிகாரங்களை எல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இணைஞ்சிருவாங்க. அடுத்தது பத்தாம் பாவம். பத்தாம் பாவம் என்பது தொழிலையும் அதே போல் நம்ம பார்க்குற வேலையும் வந்து குறிக்கும். தொழில் வேலை ரெண்டுமே வந்து பத்தாம் பாவம் தான், சரிங்களா? அப்போ அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி செய்து கொள்வதற்கு உங்களுக்கு வந்து சொந்த தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்கலாம், சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க சரியான டெவலப் இல்லைன்னு நினைக்கலாம் நீங்கள், அல்லது வேலை பார்க்குறீங்க வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லை நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் இல்லை, ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் போட்டி பொறாமை வயிற்றெரிச்சல் அந்த மாதிரி பிரச்சனைகள், ஸோ இதெல்லாம் நிறைய வந்து சந்திக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த சுக்கரனுடைய காரகத்தில் தொழில் பார்க்கக்கூடிய நபர்களிடம், இப்போ வந்து ஒரு பார்க் இருக்குது, பீச் இருக்குது, மால் இருக்குது, ஒரு சினிமா தியேட்டர் இருக்குது, ஸோ கேளிக்கை கொண்டாட்டங்கள் எங்கெல்லாம் வந்து இருக்கோ அந்த இடங்களில் பணியக்கூடிய அன்பர்களிடம் நீங்கள் வந்து ஒரு வித ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து உருவாக்கிக்கணும். உருவாக்கிக்கிட்டு அவர்களிடம் வந்து நல்ல ஒரு புரிதலை பரஸ்பரத்தை வந்து உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய குறைகளை நீங்கள் வந்து அங்கே சொல்லும்போது இங்கே உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாகும், சரிங்களா? இப்போ அடுத்தது பதினொன்றாம் பாவம். பதினொன்றாம் பாவம் என்பது உங்களுடைய நண்பர்களையும் சேமிப்பையும் அதே போல் உங்களுடைய மன விருப்பத்தையும் வந்து குறிக்கக்கூடிய பாவம் தான் வந்து பதினொன்றாம் பாவம். அதே போல் உங்களுடைய மூத்த சகோதரத்தையும் வந்து குறிக்கும். ஸோ இதிலெல்லாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வந்து உங்களுடைய மன விருப்பத்தை வந்து பெண்டிங் வைக்கக்கூடாது. அது வந்து பெரிய ஆசை நிறைவேற்ற முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, ஆனால் சின்ன சின்ன ஆசைகள் ஒரு சிலருக்கு இருக்கும், அதை கூட வந்து செஞ்சிக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங்கில் வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஒரு ஷர்ட் வாங்கணும்னு ஒரு ஆசை, ஒரு பார்த்துட்டோம் அவர் போட்டுக்காரு நல்லாயிருக்கு ஆசைப்பட்டாச்சு அப்படின்னா நம்ம உடனே வந்து அதை வந்து வாங்கிடணும். மன விருப்பங்களை வந்து தேக்கி வைக்கவே கூடாது. நீங்கள் தேக்கி வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சேமிப்புகள் வந்து சரியான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்காது, கரைய ஆரம்பிச்சிடும். மூத்த சகோதரிடம் வந்து கருத்து வேறுபாடுகள் என்பது உருவாகும். அதே போல் நண்பர்கள் வழி பல பிரச்சனைகளை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்சளவு வந்து மன விருப்பங்களை வந்து பெண்டிங் பண்ண வேண்டாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாம் பாவம். பன்னெண்டாம் பாவத்தில் ரொம்ப முக்கியமான காவங்கள் நிறைய இருக்குது. அதாவது அயன சயன போக சுகங்கள்னு சொல்லுவாங்க, விரயங்கள்னு சொல்லுவாங்க, அசுப விரயங்கள்னு சொல்லுவாங்க. அயன சயன போக சுகம்னா என்ன கேட்டிங்கன்னா, நல்லா சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா விரய செலவுகள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, சிம்பிள், நீங்கள் படுத்து உறங்குற இடத்தை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. புதிய துணிகளை வந்து பெச்சிட்டு தலையணை இதெல்லாம் வந்து புதுசு புதுசாக மாற்றுங்க. அடுத்தது வந்து குடிக்கிறதுக்கு போகிறதுக்கு, அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி குளிச்சிருங்க. நீங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் படுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய காரகங்கள்லாம் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு விலகிடும். நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், விரயங்கள் ஏற்படாமல் பாதுகாத்துக்கலாம். இப்படி நிறைய, அதாவது இப்போ பன்னெண்டாம் பாவம் வந்து விரயம் மட்டும் கிடையாது, இடது மாறுதலை வந்து குறிக்கும், தேவையில்லாத பயணத்தை வந்து குறிக்கும், வெளிநாடு சார்ந்த விஷயங்களை வந்து குறிக்கும். ஸோ இதிலெல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகளை கூட நம்ம வந்து எளிதில் வந்து சரிப்படுத்திக்க முடியும், சரிங்களா? முடிந்தளவு இந்த அற்புதமான தகவல்களை எல்லாம் பகிருங்கள் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.